Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் கிருஷ்ணாஸ் ஜோன். இன்னைக்கு நாம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவரு அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம். ஆதிவிசேஷ் ரஜினாகசன்ற நடிப்பில் இந்த படம் ஒரு அருமையான த்ரில்லர் படமாக தெலுங்கில் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ அந்த படத்தை பற்றி நம்ம வீடியோவில் போடுற முதல் வாய்ஸ் ஓவர் இது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்ப காட்சியில் பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட கதாநாயகி சமீரா கையில் துப்பாக்கியோடு இருக்காங்க. அங்கே அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா அசோக் அப்படிங்கிற போலீஸ் ஆஃபீஸர் சுட்டு கிடக்கிறாரு. அப்போ சமீரா வந்து அசோக்கை கொலை பண்ணதுனால அங்கே வந்து போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போயிடுறாங்க. அங்கே வந்து அவருக்கு சில டெஸ்ட்டுகள்லாம் எடுக்கப்படுது. அப்போ வந்து சமீரா வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரரோட ஒய்ஃபாக இருக்கிறதுனால அவங்க வந்து பெயிலில் வந்துடுறாங்க. அன்றைக்கி ஈவினிங்கே வந்து ப்ரெஸ் மீட் நடக்குது. அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அவங்க பேசுகிறாங்க. அவங்க வந்து அசோக் வந்து தன்னை கற்பழிக்க வந்ததாகவும் அதனால தான் வந்து கொலை பண்ணதாகவும் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க. அதோட என்னை காக்கிறதுக்கு நான் கொலை பண்ணதில் என்ன தப்பு, எனக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இந்த கேஸ் வந்து நாடு முழுவதும் வைரல் ஆகுது. இறந்து போனது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறதுனால போலீஸ் வந்து இந்த கேஸில் ரொம்ப தீவிரமாக செய்யிருக்காங்க. அவங்க இந்த போலீஸ் கேஸை விசாரிக்கிறதுக்கு விக்ரம் அப்படிங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அவர் தான் நம்ம ஹீரோ. ஸோ விக்ரம் உடனே கொலை நடந்த இடத்துக்கு போய் அங்கே போய் சில டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுறாரு. கலெக்ட் பண்ணிவிட்டு அங்கே இருக்க விஷயங்களை அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. அப்படியே இங்கே வந்து நம்ம ஹீரோயின் சமீரா வீட்டை காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சமீராவோட கணவர் ராகுல், அவர் பெரிய தொழிலதிபர். அவர் வந்து நான் இன்னைக்கு நீ வந்து ரொம்ப இதை வருத்தத்தாக இருக்கேன், உன் கூடவே நான் இருக்கேன் அப்படிங்கிறார். அப்போ சமீரா வந்து இல்லை ராகுல், எப்பவும் போல் என்னை தனியாக இருக்க விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சமீரா வந்து ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் பேசுகிறவர் சமீராவோட லாயர் பானர்ஜி. அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிவியை ஆன் பண்ணி சொல்லி பார்க்க சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து அவரோட கேஸை ஆப்போசிட்டில் வந்து ஹேண்டில் பண்ண போகிறது ரத்னாகர் அப்படிங்கிற ஒரு பெரிய கிரிமினல் லாயர். அப்போ பானர்ஜி என்ன சொல்கிறாருன்னா ரத்னாகர் வந்து ஒரு பெரிய லாயர், அவர் வந்து ஈஸியாக அந்த கேஸை இது பண்ணிடுவார். அப்போ சமீரா சொல்கிறாங்க நமக்கு என்ன பிரச்சனை, இதில் நம்ம சைடு தான் எல்லா எவிடன்ஸும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கும்போது அப்போ பானர்ஜி சொல்கிறாரு இல்லை நான் வந்து விக்ரம் அப்படின்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அனுப்புகிறேன், அவன் பணத்துக்காக எது வேணாலும் செய்ய போகிறான், அவன் இந்த கேஸில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவான், எந்த ஃபைண்டிங்ஸ் கிடைச்சாலும் நம்மளுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுவான். ஸோ வந்து அவனை நான் அனுப்புகிறேன், அவன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. ஸோ அப்போ காலிங் பெல் அடிக்குது. அப்போ போய் யாருன்னு கதவு வழியாக பார்த்தா அங்கே விக்ரம் நிற்கிறாரு. ஸோ சமீரா கதவை திறந்து விட்றாங்க. விக்ரம் உள்ளே வர்றாரு. உள்ளே வந்தோன்னா ஒரு சிகரெட் எடுத்து ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ சமீரா சொல்கிறாங்க சிகரெட் குடிக்கிற பழக்கத்தை நானும் விட்டுட்டேன், அதோட இந்த ரூமில் சிகரெட் குடிக்க முடியாது, ஏன்னா சென்சார் இருக்குது, ஸ்மோக்கிங் சென்சார் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து ஒரு விஷயத்தை நான் பண்ணுற விஷயத்த முடியாதுன்னு சொன்னால் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்சாரில் உள்ள பேட்டரியை ரிமூவ் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ வந்து அவர் அந்த கேஸை பற்றி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. எனக்கு என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உண்மையை சொன்னீங்கன்னா தான் நம்ம இப்போ நான் வந்து ப்ரூஃப் சப்மிட் பண்ண முடியும் கோர்ட்டில், அதனால் நடந்த உண்மைகள் எதையும் மறைக்காமல் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சமீராட்ட சொல்கிறாரு. அப்போ சமீரா தான் குன்னூரில் வந்து ஒரு ரிசார்ட்டில் இருக்கும்போது அங்கே திடீர்னு அசோக் வந்ததாகவும் தன்னை கட்டாயப்படுத்தி கற்பழித்ததாகவும் சொல்கிறாங்க. அப்படி கற்பழிக்கும் போது நான் வந்து என்னோடய தற்காப்புக்காக அங்கேருந்து ஃபோனை வச்சு அவர் தலையில் அடிச்சுட்டு நான் வந்து அவரை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் விக்ரம் வந்து இதை நம்பின மாதிரி தெரியலை. அவர் வந்து சமீராட்ட அந்த கொலை நடந்த இடத்துலேருந்து சில டீட்டெயில்ஸ் எடுத்து காமிச்சு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு புல்லட் வந்து நெஞ்சில் சுட்டிருக்கீங்க, இன்னொரு புல்லட் வந்து கரெக்டாக தலைக்கு பக்கத்தில் சுட்டிருக்கீங்க, அவசரமாக இருக்கும்போது எப்படி அவ்வளோ அழகாக குறி வச்சு சுட முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கும் உங்கள் கணவர் ராகுலுக்கும் ஒரு நல்ல சந்தோஷமான அதில் வாழ்க்கை அமையலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எப்படி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சமீரா கேட்கும்போது அப்போ அவர் ராகுலோட பழைய ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டுறாரு. அதை அந்த ஃபோட்டோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கே வெப்சைட்டோட ஃபோட்டோ. அதை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ரிசப்ஷனிஸ்டாக இருந்தவங்க எப்படி வந்து ராகுலை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்ட சமீரா தயவு செஞ்சு ராகுல் இந்த கேஸுக்குள்ளே உள்ளே இழுக்காதீங்க, அவருக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா இதை வந்து ரத்னாகர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாரு, உங்களுக்கும் ராகுலுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லை, அதனால இது இல்லீகல் அஃபேர் அப்படின்னு சொல்லி ஈஸியாக கேஸை க்ளோஸ் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி சமீராட்ட சொல்கிறாரு. அப்போ சமீரா தனக்கு ராகுலுக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ராகுலோட கம்பெனியில் ரிசப்ஷனிஸ்டாக வேலை பார்க்குற சமீரா ராகுல் மேலே தனக்கு ஒரு க்ரஷ் இருந்ததாகவும் ராகுலுக்கும் அவர் மேலே ஒரு க்ரஷ் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ராகுல் தான் என்னை வந்து ப்ரொபோஸ் பண்ணார், அப்புறம் எனக்கும் பிடிச்சதுனால நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, எங்கள் ஹனிமூனில் தான் அவர் வந்து ஒரு கே அப்படின்னு சொல்லி சமீரா விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ ரத்னாகர் ஈஸியாக வந்து நீங்கள் பணத்துக்காக தான் ராகுலை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அவர் கேம் தெரிஞ்சக்கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமீராட்ட சொல்கிறாரு. அப்போ பேனர்ஜி வந்து சமீராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நான் இங்கே வந்தது குன்னூருக்கு வந்தது யாருக்கும் தெரிஞ்சு போச்சு, வெல்கம் டு குன்னூர் அப்படின்னு சொல்லி என் ஃபோனுக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பற்றி கேட்குறது. விக்ரம் சமீரா சொல்கிறாங்க, விக்ரம் நல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது விக்ரம் திருப்பி உங்களுக்கு அசோக்கை எவ்வளோ நாளாக தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வந்து சமீரா சொல்கிறாங்க, அசோக் எனக்கு ஒரு வருஷமாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை நம்பாத விக்ரம் ஒரு ஃபோட்டோவை காட்டி, இது 2010 எடுத்த உங்கள் காலேஜுக்கு ஃபங்க்ஷன் ஃபோட்டோ, அதில் நீங்களும் அசோக் இருக்கீங்க. அப்போ சமீரா வந்து என் ஃபோட்டோவில் இருந்தால் ரெண்டு பேரும் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே விக்ரம் வந்து, தயவு செஞ்சு நீங்கள் உண்மையை சொன்னால் தான் என்னால் இந்த கேஸில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோவை பார்த்தோன்னா சமீரா வந்து உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, எனக்கு அசோக் வந்து முன்னாடியே தெரியும், அதாவது ராகுல் இந்த மாதிரி வந்து என் மேலே விருப்பம் இல்லாதனால எனக்கு தனிமையில் இருந்த எனக்கு வந்து அசோக் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இன்ட்ரடியூஸ் ஆனான், அவங்க கூட நான் நிறையா பழக ஆரம்பித்தேன், என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பித்தோம். இப்படி இருக்கும்போது தான் நான் ஒரு நாள் குன்னூர் போயிருந்தோம், அங்கே போகும்போது தான் எனக்கு அசோக்கோட உண்மையான சுயரூபம் தெரிஞ்சிருந்து அவன் வந்து என்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணான், ஸோ நான் அவனை என்கிட்டருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக அவனை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது குன்னூர் போன பானர்ஜி அங்கேருந்து ஒரு வீடியோ அனுப்புகிறாரு, அதாவது கொலை நடந்த இடத்துல நிறைய போலீஸ் இருக்குது, அங்கே வந்து இவரால் உள்ளே போக முடியல, ஸோ இவங்க வந்து சமீரா வந்து பேனர்ஜி ஏதோ எடுக்கிறதுக்காக அங்கே அனுப்பியிருக்காங்க. அப்படிங்கும்போது இப்போ சமீரா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களை தான் நம்பியிருக்கேன், என்னை ப்ளீஸ் கைவிட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது திருப்பி வந்து நம்ம விக்ரம்கிட்டேயே ஒரு பூட்டியிருந்த ரூமுக்கு வந்து ஏதாவது பொருள் எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது விக்ரம் வந்து அதுக்கு ஒரு ஐடியாவும் கொடுக்குறாரு. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு விக்ரமுக்கு ஒரு ஃபோன் வருது. விக்ரம் அந்த ஃபோனில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கேஸ்லாம் ஏன் இப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்படின்னு திருப்பி சமீரா கிட்ட வரும்போது சமீரா அந்த கேஸை பற்றி கேட்குறாங்க, அது என்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கேஸ், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி விக்ரம்கிட்ட சொல்கிறாங்க. சமீரா அந்த கேஸை பற்றி கேட்கவும் விக்ரம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இது மாதிரி கோத்தகிரியில் அவர் இன்ஸ்பெக்டராக செஞ்சுட்டு இருக்கும்போது ஆதர்ஷ் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து தன்னோட அப்பா வினய வர்மா அப்படிங்கிறத காணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததாகும் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஆதர்ஷ் வந்து ஒரு ரிசார்ட்டோட ஓனராக இருக்கிறதுனால பணம் நிறையா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால விக்ரம் வந்து அந்த கேஸை நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையில் எடுத்துக்கிறாரு. ஸோ விக்ரம் வந்து வினய வர்மாவோட வீட்டுக்கு போய் அங்கே போய் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கே போயிருக்கும்போது ஃபஸ்ட் எடுத்தோன்னே அங்கே வினய வர்மாவோட காரை பார்க்குறாரு. கார் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ராச்சஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினய வர்மாவோட ஒய்ஃப் அண்ட் ஆதர்ஷ்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவரோட ஃபோனும் வந்து வீட்டில் கடை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோன் எடுத்து பார்க்குறாரு, ஃபோனை எடுத்து ஓப்பன் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க இன்றைக்கி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு விஷயமாக ஊட்டி வரைக்கும் போயிருந்தோம், திரும்பி வரும்போது எங்கள் காரில் வரும்போது வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து நாங்கள் லிஃப்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஆதர்ஷோட அம்மாவும் ஆதர்ஷும் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வினய் வர்மாவோட அக்கௌண்ட்டுக்கு சிரந்தன் அப்படிங்கிற ஒரு பேரில் இருந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸை இது பண்ணும்போது அது டீட்டெயில்ஸ் எதுவும் கிடைக்கல. ஸோ ஒரு சிரந்தன் யார் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியலை, ஆதர்ஷுக்கும் அது தெரியலை. இப்படி இருக்கும்போது அந்த உதவியை வந்து எங்கே வந்து பிக்கப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போயிட்டு விக்ரம் வந்து ஆதர்ஷுக்கிட்ட போய் செக் பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸ் கிடைக்கிது, உடஞ்சி போன ஒரு கார் கண்ணாடி கிடைக்கிதுங்க. இப்படி விக்ரம் கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பணம் போட்ட அக்கௌண்ட்ல இருந்து திடீர்னு ஒரு 2 மணிக்கு பணம் வந்திருக்கு, 2:30 மணிக்கு வந்து வினய வர்மாவுக்கு ஒரு கால் வந்திருக்கு. ஆனால் அந்த கால் வந்து பஞ்சரகுட்டா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி விக்ரம் கண்டுபிடிக்கிறாரு. இந்த நேரத்தில் விக்ரமுக்கு அவரோட உயரதிகாரிட்டேருந்து வேலைக்கு வருது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேஸை வந்து நீ விட்டு வெளில போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறாங்க, நீ வேறு கேஸ் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வேறு வழி இல்லாமல் அந்த கேஸை வந்து வேறு ஒருத்தர் கொடுத்துட்றாரு. இது தெரியாமல் ஆதர்ஷ் வந்து அடிக்கடி விக்ரமை வந்து பார்க்குறதுக்கு வர்றாரு. பட் ஆனால் அவரால் சந்திக்க முடியாமல் போயிடுது. ஸோ ஒரு நாள் நைட்டு வந்து விக்ரமோட வீட்டுக்கே வந்துடுறாரு. அங்கே போயிட்டு நீங்கள் காசு தான் வேணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் நிறையாவே தந்திருப்பேன், நீங்கள் வந்து என் வேலையை முடிக்காமல் விட்டுட்டீங்க, என்னை கைவிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இதை பார்த்தோன்னா விக்ரமுக்கு மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுது. ஆதர்ஷ் இப்படி பேசிட்டு போகிறதுனால ரொம்ப ஃபீல் ஆகிற விக்ரம் என்ன பண்ணுறாருன்னா, தன்னை உயரதிகாரிக்கு தெரியாமல் அந்த கேஸை திருப்பி வந்து இப்போ நம்ம விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து அந்த வீடியோ சிசிடிவி டோல்கேட்டில் உள்ள சிசிடிவிலாம் செக் பண்ணுறாரு. அவர் ஆல்ரெடி ஒரு ப்ரோக்கன் கிளாஸ் வச்சுருக்கிறதுனால ஒரு பிளாக் கலர் காரோட உடஞ்ச கண்ணாடி உள்ள ஒரு காரை வந்து கண்டுபிடிக்கிறாரு. அந்த கார் நம்பரை வச்சு கண்டுபிடிச்சி அந்த கார் வந்து ஒரு ட்ராவல் ஏஜென்சிக்கு உள்ள சொந்தமான உள்ள காரு அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணுறாரு. ஸோ வந்து அந்த கார் வந்து அந்த ட்ராவல் ஏஜென்சியில் போய் செக் பண்ணும்போது அந்த கார் யார் பேரில் புக் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி அப்படிங்கிற ஒருத்தவங்க பேரில் புக் பண்ணியிருக்கு. ஸோ வந்து விக்ரமுக்கு ஆல்ரெடி வைஷ்ணவி அப்படிங்கிற ஒருத்தவங்களுக்கு லிஃப்ட் கொடுத்ததா ஆதர்ஷோட அம்மா சொன்னதை ஞாபகத்துக்கு வருது. ஸோ அந்த ட்ராவல் ஏஜென்சிகிட்ட வந்து வைஷ்ணவியோட அட்ரஸ் வாங்கிட்டு அங்கே வைஷ்ணவியை போய் மீட் பண்ண போகிறாங்க. அந்த வைஷ்ணவிகிட்ட அவங்க வந்து நீங்கள் குன்னூர் வந்து இந்த தேதியில் வந்தீங்களா அப்படின்னு சொல்லி விக்ரம் வந்து விசாரிக்கிறாரு. அப்படின்னு சொல்லும்போது அவங்க குன்னூர் அது எங்கே இருக்குது, நான் வந்ததே இல்லை ஒரு தடவை கூட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து அப்போ இந்த மாதிரி உங்கள் பேக் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு காரில், அந்த இது வந்து அட்ரஸ் வந்து ட்ராவல் ஏஜென்சிங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து உண்மையை சொல்லாமல் சொல்கிறாரு. அப்போ அவங்க வந்து மேபி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறதுனால அவர் அடிக்கடி ட்ராவல் பண்ணலாம், ஒரு என் ஹஸ்பண்ட் உங்களுக்கு தெரியாதா, அவர் பேர் அசோக் அப்படின்னு சொல்லி ஒரு உண்மையை சொல்கிறாங்க. இதை கேட்ட விக்ரம் வந்து ஷாக் ஆகுறாரு. அப்போதைக்குன்னு பார்த்து விக்ரமுக்கு அவரோட உயரதிகார்ட்டேருந்து ஃபோன் வருது. அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்லி நீ கேட்காம அந்த கேஸ் எடுத்து நடத்துறீல, முதல்ல அந்த ஆதர்ஷை வந்து ஒழுங்காக இருக்க சொல்லு, அவன் வந்து அசோக்கை தேடி அங்கே வந்து ஹைதராபாடுக்கே வந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவருக்கு ஷாக் ஆகிடுது விக்ரமுக்கு. ஸோ உடனே ஆதர்ஷை தேடி அந்த உயரதிகாரி சொன்ன இடத்துக்கு வந்து விக்ரம் போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து அசோக்கை நான் மீட் பண்ணி ஆகணும், ஆதர்ஷ் வந்து அசோக்கை நான் மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அசோக் வந்து ஆதர்ஷை கூட்டிகிட்டு வர சொல்கிறாரு. அப்படி அவங்க பேசும்போது அசோக் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது, வினய வர்மா யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே ஆதர்ஷ் வந்து, நான் எங்கள் அப்பா பேர் உங்களுக்கு சொல்லவே இல்லை, ஆனால் நீங்கள் அப்பா பேர் சொல்கிறீங்க, கண்டிப்பாக எனக்கு எங்கள் அப்பாவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால் நீங்கள் வந்து என்னை உண்மையை சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அசோக் வந்து ஆதர்ஷ் வந்து, நீ இங்கேருந்து ஒழுங்காக போகலைன்னா நான் உன்னை கொன்றுவேன், தயவு செஞ்சு ஒழுங்காக போயிடு அப்படின்னோன்னா அந்த நேரத்தில் கரெக்டாக விக்ரம் வந்து ஆதர்ஷ் அங்கேருந்து காப்பாற்றி வெளியில் கூட்டிகிட்டு வர்றாரு. அப்படி கூட்டிகிட்டு வரும்போது அங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஃபங்க்ஷனை வந்து பார்த்த ஆதர்ஷ் வந்து ஷாக் ஆகிறான். அப்படி என்ன அங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து விக்ரம்கிட்ட சொல்கிறான், நாங்கள் லிஃப்ட் கொடுத்த வைஷ்ணவி அவங்க தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது யாருன்னு அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சமீரா அது. ஸோ வைஷ்ணவின்னு சொல்லிட்டு வந்து சமீராவை அங்கே பார்த்தோன்னா ஆதர்ஷ் வந்து ஷாக் ஆகிறாரு. ஸோ அப்படியே சீன் வந்து இப்போ நான் நிகழ்காலத்துக்கு வருது. ஸோ விக்ரம் வந்து, ஸோ உங்களோட ஃபோன் வந்து ஆக்சுவலாக என்கிட்ட இருக்குது, ஆனால் இதில் இருக்கிறது வினய வர்மா பிளட்டு, அப்போ உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் ஏன் வந்து குன்னூர் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீராவை கேட்குறாரு. இதை பார்த்து ஷாக்கான சமீரா இது உண்மையை சொல்ல விக்ரம்கிட்ட உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவரும் சமீராவும் அசோக்கும் குன்னூர் போகும்போது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வர்றாங்க. அப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வரும்போது எதிர்பாராமல் எதிரில் வர்ற ஒரு வண்டியோட சின்ன ஒரு மோதல் ஆயிடுது. அந்த வண்டி வந்து இப்போ யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒருத்தர் இறங்கி வர்றாரு, அவர் தான் வினய் வர்மா. அப்போ அங்கே வர்ற வினய் வர்மாட்ட அசோக் ரொம்ப இதாக நடந்துக்கிறான். ஒழுங்காக பார்த்துட்டு வர மாட்டியா, தப்பு வந்து வினய் வர்மாவிலே இல்லாட்டியும் ரொம்ப வந்து இதாக நடந்துக்கிறான். அப்படி நடந்த அந்த ஆக்சிடெண்ட்டில் சமீரா அந்த காரோட கண்ணாடி உடஞ்சி அங்கே விழுந்துருது. ஸோ இப்படி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனை வந்து எதுவும் பெருசாகணும்னா அங்கேருந்து சமீரா அசோக்கை வந்து சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே போகும்போது ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறாங்க. அந்த கெஸ்ட் ஹவுஸில் ரெண்டு பேர் இருக்கும்போது திருப்பி பார்த்தீங்கன்னா பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. அப்போ வந்து அசோக் வந்து கதவை திறந்து பார்க்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா வினய் வர்மா நிற்கிறாருன்னு சொல்ல, வினய் வர்மா நீங்கள் தான் சிறந்தனா அப்படின்னு சொல்லி அசோக்கை பார்த்து கேட்குறாரு. அசோக் வந்து சிறந்தன் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஃப்ளாட் அப்போ யார் வாங்க போகிறா அப்படின்னோன்னா நான் ஆக்சுவலாக நான் தான் வாங்க போகிறேன் அப்படின்னு அசோக் சொல்லும்போது வினய் வர்மா வந்து அந்த ஆக்சிடென்ட்டில் அந்த சம்பவத்தை வச்சுட்டு உனக்கு இந்த ஃப்ளாட்டை நான் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுறாரு. அப்போ அங்கே வர சமீரா வந்து ரெண்டு பேரையும் வந்து சமாதானப்படுத்தி ரெண்டு பேரையும் தனியாக பிடிச்சி கொண்டு போயிட்டு வினய் வர்மாட்ட, சாரி அங்கிள், தப்பு எங்கள் மேலே தான், நாங்கள் வந்து உங்கள் காருக்குள்ளே செலவுக்குள்ள காசையும் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லும்போது வினய் வர்மா வந்து அதுக்கும் வந்து அதெல்லாம் முடியாது, மரியாதையை வந்து நீங்கள் காசு கொடுத்தோங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் அங்கிள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுத்து சமீராட்ட கட்டுறாரு. அது பார்த்தீங்கன்னா ராகுலுக்கும் சமீராவுக்கும் உள்ள மேரேஜ் இன்விடேஷன். எனக்கு நான் உன்னை வந்து எனக்கு முன்னாடியே தெரியும், நீ வந்து தயவு செஞ்சு ஒழுங்காக திருந்திரு, இனிமேல் அவனுக்கு நான் லாஸ்ட் சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமீரா கிட்ட வினய வர்மா பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி பேசிக்கிட்டு போதே அங்கேருந்து அந்த டக்குன்னு அசோக் வந்து கோவப்பட்டு வினய வர்மாவை அங்கேருந்து மேலே இருந்து தள்ளி விட்டுறாரு. அவர் தள்ளி விட்ட வினய வர்மா ஒரு மரத்தில் அடித்து கீழே விழுந்துருக்கும் போது அதை பார்த்து வந்து சமீரா கத்துறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே பார்க்கும்போது அவர் உயிரோடு இருக்கிறது தெரியுது. ஸோ வந்து அசோக்கிட்ட சொல்லி அவர் உயிரோடு இருக்க அசோக் கீழே போய் அவரை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அவரை கூப்பிட்டு போகிறது, ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போகிறதுக்காக கீழே இறங்குறாங்க. ஏதாவது அவரை காப்பாற்றிடலாம் அசோக் அப்படின்னு சொல்லும்போது அசோக் வந்து அங்கேருந்து பக்கத்தில் இருந்த ஒரு கல்லை தூக்கி வினய வர்மாவை கொண்டுடுறாரு. இப்படி நடக்கிற பிரச்சனையில் சமீராவோட ஃபோன் அங்கே விழுந்துருது. ஸோ அந்த ஃபோன் எடுக்கிறதுக்காக அவங்க கீழே தேடி இருக்கும்போது அசோக்கு வந்து எதிர்பாராத விதமாக அசோக் வந்து இந்த பாடியை எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பாடியை அசோக் எடுத்துகிட்டு போக சொல்லிட்டு நான் எப்படியாவது மேலே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் எடுத்துகிட்டு வர்றாங்க. அப்படிங்கும்போது காடாக இருக்கிறதுனால வழியில் வந்து ஒரு ரோட்டில் நிற்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு கார் வருது. அந்த காரில் பார்த்தீங்கன்னா வினய வர்மாவோட ஒய்ஃபும் ஆதர்ஷும் ஊட்டி போயிட்டு திரும்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஏமா அப்படி இதில் நிற்கிறேன், உன்னை வா ட்ராப் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கூட்டிகிட்டு போறாங்க. அப்ப கார்ல ஆதர்ஷ் வந்து பின்னாடி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு படுத்திருக்கிறதுனால ஆதர்ஷோட மூஞ்சி வந்து சமீராவால் பார்க்க முடியல. ஸோ வந்து ஆதர்ஷோட வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது. ஸோ இவங்க வந்து வினய வர்மாவோட வீட்டுக்கு வர்றாங்க. வினய வர்மாவோட வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்க உள்ளே கூட்டிட்டு வினய வர்மாவோட ஒய்ஃபும் ஆதர்ஷ் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போயிட்டு அவங்க வந்து வினய வர்மாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ வந்து அவர் ஃபோன் ரிங் ஆகுது. பார்த்தா அந்த ஃபோன் வந்து எதேச்சையாக பார்த்தீங்கன்னா சமீராவோட கையில் இருக்கு. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது தன்னோட ஃபோனுக்கு பதிலாக அவங்க வினய வர்மாவோட ஃபோனை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மறந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியுது. ஸோ வினய வர்மாவோட ஃபோனை வந்து அந்த காருக்குள்ளேயே போட்டுட்டு அங்கே நின்று பக்கத்தில் அந்த காருக்குள்ளேயே போட்டுட்டு அவங்க பதட்டத்தில் யார்கிட்டையுமே சுவாதத்தையும் சொல்லிக்காமல் இல்லாமல் திரும்பி போயிடுறாங்க. அங்கே போயிட்டு ஒரு டெலிஃபோன் பூத்துலேருந்து ஃபோன் பண்ணி அசோக் வந்து சமீராவை கூப்பிட்டு போயிட்டாரு. அசோக் என்ன சொல்கிறாருன்னா இந்த இதை பற்றி நீ பேசக்கூடாது, இந்த கொலையை நீ மறந்துடணும் அப்படின்னு சொல்லி சமீராட்ட சொல்கிறாரு. இதான் அங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி சமீரா வந்து விக்ரம்கிட்ட சொல்லி உண்மையை சொல்லி முடிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட விக்ரம் ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன், சரி அப்புறம் எப்படி எதுக்கு திருப்பி வந்து குன்னூருக்கு போனீங்க, போயிட்டு அங்கே வந்து ஏன் அசோக்கும் வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படிங்கும்போது சமீரா என்ன சொல்கிறாங்கன்னா திடீர்னு தனக்கு ஒரு நாள் வந்து ஒரு பார்சல் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஃபோன், அதில் இருந்து ஒரு ஃபோனில் வந்த காலில் என்னை ஒருத்தன் வந்து பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தான். அவன் உடனே எனக்கு வந்து 2 கோடி பணம் வேணும் அப்படின்னு சொல்லி என்னை கேட்டு குன்னூருக்கு வர வச்சான். அவன் குன்னூருக்கு வர வச்சு நானும் அங்கே போனேன். அங்கே போகும்போது அங்கே இருந்த 501 வந்து ரிசார்ட் ரூம், ஒரு ரிசார்ட்டில் உள்ள ரூமை புக் பண்ண சொன்னான். இப்படி ரிசார்ட்டுக்கு போகிற சமீரா அங்கே இருக்க அசோக்கை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அப்போ அசோக் வந்து எனக்கு வந்து இந்த பிளாக்மெயில்கிட்ட இருந்து கால் வந்துச்சு, அதான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து சமீரா என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பண்ணது தப்பு அசோக், நீ வந்து கொலை செஞ்சுருக்க. ஸோ வந்து நம்ம எப்படியாவது வந்து அதை வந்து ஆதர்ஷ் ஃபேமிலிகிட்ட சொல்லி வினய வர்மா ஃபேமிலிகிட்ட சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு சொல்லும்போது அசோக் வந்து மன்னிப்பு கேட்க சொல்ல புரிய எல்லாத்தையும் அப்படின்னு தான் நம்ம 2 பேருமே மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி அங்கே சமீராவை கன்வின்ஸ் பண்ணி அங்கே அவங்க கூட செக்ஸ் வச்சுக்கிறாரு. அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது சாரி சமீரா உன்னை வந்து அந்த பிளாக்மெயிலர் கொள்ள சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சுட ட்ரை பண்ணுறாரு. அப்போ அதிலேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி சமீரா வந்து அங்கேருந்து ஃபோனை வச்சு அடித்து அசோக்கை சுட்டு கொண்டுடுறாங்க. இப்படி அந்த கொலையை இப்போ அதுக்காக தான் நான் அசோக்கை கொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற சமீராவை பார்த்துட்டு விக்ரம் வந்து நானும் வந்து இந்த மாதிரி பணம் வாங்குறது எல்லாமே ஆதர்ஷை காப்பாற்றிருக்கதான், அவங்க அப்பா காணாமல் போனாலும் அவனை வந்து இப்படியாவது காப்பாற்றணும், அதுக்கு காசு தேவைப்படுது, அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி பணத்துக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இதை கேட்ட சமீரா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜர்கிட்ட சொல்லி இன்னும் 2 கோடி பணம் வந்து விக்ரமுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே மேடம், அப்போ நான் வந்து வேலை முடிஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பும்போது விக்ரம் கிளம்பும்போது அப்போ சமீராவுக்கு ஒரு ஃபோன் வருது. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பானர்ஜியை வந்து குன்னூரில் வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க 2 கோடி பணத்தோட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே விக்ரம் வந்து அங்கே ஃபோன் பண்ணி செக் பண்ணுறாரு, அது கன்ஃபார்ம் அப்படிங்கிறதான் தெரியுது. ஸோ அப்போ விக்ரம் வந்து நீங்கள் வந்து அங்கே 2 கோடி எடுக்கிறதுக்கு ஒரு ஆளை அனுப்பிச்சிருக்கீங்க எனக்கு தெரியாமல், அப்போ எனக்கு நீங்கள் உண்மையை மறைக்கிறீங்க, வேறு ஏதோ எனக்கு கரெக்டாக எல்லா உண்மையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி திருப்பி சமீராட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ நீங்கள் இந்த பணத்துக்காக தான் வந்து அசோக்கை கொலை பண்ணியிருக்கீங்க, அசோக் உங்களை பிளாக்மெயில் பண்ணால் தான் இந்த கொலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் அசோக்கு கூட இல்லீகல் அஃபேர் வெளில வரும் ஆட்டோமேட்டிக்காக, அப்போ வந்து நீங்கள் மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அந்த பிளாக்மெயிலரை பற்றி உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் வந்து வினய் வர்மா பற்றி சொல்லணும். அப்போ வந்து அசோக் வந்து வினய் வர்மாவை கொண்டாஸ் பண்ணினா உங்களோட அஃபேர் வந்து வெளில வந்துடும். அப்போ உங்கள் அஃபேர் வெளில வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரச்சனை வந்துடும். அதுக்கு ஒரே ஒரு வழி வந்து வினய் வர்மாவை வந்து டெட் பாடி எங்கே இருக்குன்னு பார்த்தா அசோக் கொண்டிருந்தால் அவரோட டிஎன்ஏ அந்த டெட் பாடியில் இருக்கும். அதை வச்சு நான் கண்டுபிடிக்க முடியும் அசோக் தான் கொண்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணாருன்னு சொல்லி இந்த கேஸை முடிக்கலாம். அதனால நீங்கள் வினய் வர்மா பாடி எங்கே இருக்குன்னு அசோக்கு வந்து தெரியும். ஆனால் நீங்கள் வந்து அசோக்கு கொண்டுட்டீங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா இதில் வந்து தேவையில்லாமல் நீங்கள் தான் மாட்டுவீங்க. தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கள் நடந்தது என்ன. அதோட அசோக்கோட வினய் வர்மா போடுறதுக்கு உங்களுக்கு தான் மோட்டிவ் அதிகம். ஏன்னா வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆக போகிறது தெரிஞ்ச வினய் வர்மா உங்களுக்கு எப்போ வேணாலும் த்ரெட்டாக இருக்கலாம். அதனால் தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க சமீரா வந்து நான் அந்த கொலை பண்ண அசோக் தான், எனக்கு அந்த டெட் பாடி பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ சமீரா வேறு வழி இல்லாமல் அப்போ நடந்த உண்மையான விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அப்போ வினய் வர்மா அந்த காலேஜில் வந்து அவங்கள பார்க்க வரும்போது சமீரா கிட்டே இந்த ஃபோட்டோவை காமிச்சு எனக்கு நீ வந்து இப்போ பிரச்சனை இல்லை, நீ வந்து திருந்திரு, நான் வந்து இதை வந்து ராகுலுக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கோவமடைகிற சமீரா அவர் அங்கேருந்து தள்ளி விட்றாங்க. இதை பார்த்து பதறிட்டு வர்ற அசோக் வந்து பயந்துக்கிட்டு வர்றாரு. அதுக்கப்புறம் அந்த வினய் வர்மா வந்து உயிரோடு இருக்காங்க. கீழே போய் பார்க்கும்போது அசோக்கு காலில் அடிபட்டுருது. ஸோ அவரை மேலே போய் சொல்லிவிட்டு இவங்க கீழே போகிறாங்க. இப்படி தான் நீங்கள் இந்த கொலையை பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் சொல்லி முடிக்கிறாரு. ஆனால் அதை வந்து சமீரா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் இந்த கொலையை பண்ணலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் கொலையை பண்ணது அசோக் தான், எனக்கு வந்து டெட் பாடி எங்கே இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விக்ரம் விடாப்படியே எனக்கு டெட் பாடி எங்கே இருக்குங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரோபோஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு விக்ரம், நீங்கள் தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி வந்து அசோக்கு கொண்டுருக்கீங்க, எனக்கு அது கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லும்போது சமீரா சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாகிடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கு வந்து விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து இதுலேருந்து நான் தப்பிச்சிருவேன்னு தான் சொல்கிறீங்க, சொல்லலை நான் வந்து இதை வந்து பண்ணலை அப்படின்னு நீங்கள் ஒரு தடவை கூட சொல்லலை, இதுலேருந்தே இந்த கொலையை நீங்கள் தான் பண்ணீங்கன்னு தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே எப்படி நீ சொல்கிற அப்படின்னு சொல்கிறேன். அப்போ சொல்கிறாரு ஆக்சுவலாக வந்து அசோக் வந்து அந்த பிளாக்மெயிலர்கிட்ட எல்லாத்தையும் ஆதர்ஷோட ஃபேமிலிகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால தான் வந்து அவர் வந்து அந்த காட்டேஜுக்கு வந்தார், அதனால தான் நீங்கள் அவர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்து விக்ரம்கிட்ட சமீரை கேட்குறாங்க அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் விக்ரம் சொல்கிறாரு ஏன்னா அந்த பிளாக்மெயிலரே நான் தான் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. இப்படி ஒரு சஸ்பென்ஸ் ஓப்பன் பண்ணுற விக்ரம்கிட்ட அதுக்கப்புறம் விக்ரம் வந்து அன்றைக்கி கொலானந்த அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ விக்ரம் வந்து பிளாக்மெயில் பண்ணும்போது அங்கே வர்ற அசோக் வந்து நான் வந்து எல்லாத்தையும் நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் இதுக்கு வந்து நான் வினய் வர்மா காணாமல் போனதுக்கு நான் காரணம் இல்லை, எனக்கு அந்த குற்றவாளி இது பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா சரி அப்போ வந்து நீ எல்லாத்தையும் அவங்க ஃபேமிலி முன்னாடி சொல்லுவியா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த 501 ரூமுக்குள்ளே போகிற அசோக் அங்கே இருக்க சமீராவை வந்து மீட் பண்ணுறாரு. அப்போ வந்து சமீரா கிட்ட நான் உனக்காக தான் எல்லாமே பண்ணேன், ஆனால் வந்து நீங்கள் வந்து என்னையை லவ் பண்ணாலும் பணத்துக்காக ராகுலை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உனக்கு என்னோட பணம் தான் முக்கியம் உனக்கு லைஃப்பில், அதனால வந்து நான் அந்த குடும்பத்துக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடலான் இருக்கேன் வினய் வர்மா குடும்பத்துக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி அசோக் வந்து எல்லாத்தையும் கன்ஃபர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறத கேட்டுட்டு அதுக்கு ரொம்ப ஷாக்காகி போகிற சமீரா அங்கே அசோக்கை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க இன்னும் நல்லதுக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி அவர் கூட செக்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அசோக் வந்து கன்வின்ஸ் பண்ணால் எல்லாமே தெரிஞ்சிடும் நம்ம ஆளுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அசோக்கை அங்கேயே சுட்டு கொண்டுடுறாங்க. இந்த மாதிரி சமீரா வந்து அசோக் வந்து தானே சுட்டு கொண்டுட்டு அங்கேருந்து அசோக் வந்து தன் ரேவ் பண்ணுற மாதிரி அங்கே இருக்க எல்லா செட்டிங்ஸையுமே ரெடி பண்ணுறாங்க. கிளாஸை உடைக்கிறது, அது மேலே தன்னோட உடம்புல காயங்களை ஏற்படுத்திக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே அவங்க ரெடி பண்ணுறாங்க. இப்போ ஈஸியாக நீங்கள் வந்து நீங்கள் தான் கொலை பண்ணீங்கன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு விக்ரம் சொல்லும்போது அதை வந்து சமீரா வந்து அப்படியா அப்படின்னா வந்து அந்த டெட் பாடி கிடைச்சாதான் வந்து நான் கொலை பண்ணி கண்டுபிடிக்க முடியும், டெட் பாடி இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, ஸோ உன்னால் என்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விக்ரம் சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் கேட்குறாரு அந்த டெட் பாடி எங்கே இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அன்றைக்கி கொலானந்த பிறகு என்ன அந்த வினய் வர்மா தள்ளிவிட்ட போய் கீழே வந்த சமீரா அங்கேருந்து அவர் பின்னாடியே வினய் வர்மா பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் அங்கே ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது, அந்த கோயிலில் ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த இடத்துல அவர் அடித்து அந்த இடத்துல வச்சு புதைச்சிட்றாங்க. அங்கே வந்து ஒரு இதை வச்சு மூடிட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் வந்து வழியில் வர்ற வினய் வர்மா ஃபேமிலியோட லிஃப்ட் கேட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ இதை எல்லாத்தையும் சொல்லி முடிகிற சமீராகிட்ட விக்ரம் கேட்குறாரு எப்படி வந்து அவர் அவ்வளோ கொடூரம் உங்களால் கொல்ல முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் என்ன எனக்கு தேவை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இதாக சொல்கிறாங்க. ஸோ வந்து எந்த பாடியும் கிடைக்காம நீ எந்த எதுவுமே ப்ரூவ் பண்ண முடியாது, ஸோ கேஸ் வந்து உனக்கு க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சமீரா சொல்கிறாங்க. அதோட அந்த பாடி எடுத்து நீ வந்து எனக்கு சாதகமாக எவிடன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் ஆதர்ஷோட உயிரை நீ காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி விக்ரம்கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இதை பார்த்துக்கணும் விக்ரம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போய் அவர் வரும்போது வந்து மேலே அந்த சென்சாரில் பேட்டரி கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு மைக் எடுக்கிறாரு. அந்த மைக்கில் இவங்க பேசுனது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடுச்சு. அதை எடுத்துகிட்டு அதை வந்து இப்போ சமீராட்ட கட்டி மேடம் கேஸ் இப்போ தான் க்ளோஸ் ஆகிடுச்சு, நீங்கள் சொன்னது எல்லாமே இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. ஸோ அந்த மைக்கில் பதிவான எவிடன்ஸ் எடுத்துகிட்டு விவேக்கு அஷோக் விக்ரம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளில போக பார்க்குறாரு. அதை பார்த்த சமீரா வந்து பயங்கரமாக கோவம் ஆகிறாங்க. ஒரு துப்பாக்கியால் எடுத்து சுட போகிறாங்க. விக்ரம் தயவு செஞ்சு அந்த எவிடன்ஸ் எங்கே எடுத்துகிட்டு போயிருக்கேன் நான் அவங்க சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது விக்ரம் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஏகப்பட்ட போலீஸ் இருக்காங்க. ஸோ அந்த போலீஸ் எல்லாம் உள்ளே வரும்போது சமீரா ஷாக் ஆகி கண்ணை கீழே போட்டுறாங்க. போலீஸ் உள்ளே வர்றாங்க. அவங்ககிட்ட சமீரா வந்து விக்ரம் தான் வந்து என்னைய பயமுறுத்தி எல்லாருமே சொல்ல வச்சாரு, அவர் என் மேலே எந்த தப்பும் கிடையாது, அவர் ஆல்ரெடி என்கிட்ட வந்து 25 லட்சம் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி போலீஸார்கிட்ட சொல்கிறேன். ஆனால் இங்கே வந்திருக்க போலீஸ் ஆஃபீஸர் மேடம் விக்ரம் வாசுதேவ்ங்கிறது நான் தான் இவ்வளோ நேரம் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தது ஆதர்ஷ் வர்மா வினய் வர்மாவோட பையன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. இதை கேட்ட சமீரா வேகமாக ஷாக் ஆகிறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. அதாவது ஆதர்ஷ் இருக்கிறது நம்ம விக்ரமாக வந்தது நம்ம ஆதர்ஷ் தான், வினய் வர்மாவோட பையன் ஆதர்ஷ் தான். அவர் வந்து சின்ன கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அவங்க அப்பா காணாமல் போயிடுறாங்க. ஸோ அவங்க அப்பா சொன்ன மாதிரியே வந்து எந்த விஷயத்தையும் விடாமல் அவரே அந்த 1 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டு அந்த கேஸில் உள்ள எல்லா உண்மைகளையும் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சிட்டு போலீஸில் சப்மிட் பண்ணும்போது போலீஸ் வந்து இதெல்லாம் முடியல, எங்களால் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது ஸோ அப்போ நானே வந்து போலீஸ் ஆஃபீஸராக போகிறேன், போய் நான் இந்த கேஸ் இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கடைசியில் எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா தன்னோட தன் அப்பாவோட பாடி எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியல, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணுறாரு. இதுதான் வந்து எவ்வளோ படத்தோட கதை. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.